உங்களுடைய கடந்த கால அனுபவம்ன்றது வந்து மிகவும் கசப்பானது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உள்ளால சுதந்திரம் தொடர்பாக குரல் கொடுக்கிறவர்களுக்கு எதிராகத்தான் இந்த ஜனாதிபதியினுடைய நிறைவேற்ற அதிகாரங்கள் வந்து பாவிக்கப்பட்டிருக்கு. பயங்கரவாத செயற்பாடுகள் என்றா என்னன்றது தொடர்பா விளக்கப்பட்டிருக்கிறத பாக்கல. பிரிவு 3 வந்து முகவும் முக்கியமானதா இருக்குது அந்த சட்ட வரைவுல. பிரிவு 3ல உபப்பிரிவு 1 வந்து பயங்கரவாதம் தொடர்பான எண்ணங்கள் என்னன்றதை விளங்கப்படுத்துறதோட அதனுடைய உபப்பிரிவு 3.2 வந்து பயங்கரவாத செயற்பாடுகள் அல்லது செயல்கள் என்றா என்னன்றதை குறித்து காட்டுது. இந்த அடிப்படையில் பார்த்தால் பயங்கரவாத செயற்பாடுகளும் பயங்கரவாதம் என்றதை வந்து விளங்கப்படுத்துறதுன்றது வந்து சாதாரணமான குற்ற செயற்பாடுகளை வரைவிலக்கணம் செய்கிறதுலேருந்து ஒரு பரந்தளவான அல்லது மட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மையில் வந்து அது விளங்கப்படுத்தி இருக்கிறத வந்து தான் நாங்கள் சொல்லலாம். உறுப்புரை 12 உபப்பிரிவு 1ல இருக்கிற சட்டத்துக்கு முன் மனிதர்கள் எல்லாரும் சமம், சமமானவர்கள் சட்டத்துக்கு முன்னுக்கு சமமாக நடத்தப்பட வேண்டும், அதனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரிவை வந்து மீறுற வகையில் அல்லது விலக்களிப்பு செய்கிற வகையில் பாதிக்கின்ற வகையில் வந்து இந்த வரைவிலக்கணம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறதால அந்த வரைவிலக்கணம் வந்து சர்வதேச பயங்கரவாத தடைகள் தடுப்ப கையாளப்படுகின்ற பல்வேறுபட்ட சமவாயங்கள் அதே நேரத்தில் வேறு நாடுகளின் சட்டங்களோடு ஒப்பீடு செய்து இந்த பயங்கரவாதம் தொடர்பான வரைவிலக்கணம் என்பது முற்றுமுழுதாக எங்களுடைய அரசியலமைப்பினுடைய உரிமை மீறல்கள் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் வரையறை செய்யப்பட வேண்டும், அதே நேரத்தில் நாட்டினுடைய பாதுகாப்பையும் வந்து உறுதிப்படுத்துகிற விதத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய பரிசீலனைக்கு பின்னர் கொடுத்திருக்கிற தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை கட்டாயமாக வந்து கருத்தில் கொண்டு அவற்றுக்கேற்ற வகையில் சட்ட மூலத்தை வந்து திருத்தி அமைக்க வேண்டியது வந்து பாராளுமன்ற சட்டத்தை உருவாக்குறதுக்கு பொறுப்பாக இருக்கிற பாராளுமன்றத்துக்கு பாரிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. ஜனாதிபதி விருப்பம்னு சொல்லி என்று சொன்னால் குறிப்பிட்ட நிறுவனங்கள் வந்து பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் அல்லது தேசிய பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள்னு சொல்லி என்று குறித்த நிறுவனங்களை வந்து தடை செய்கின்றதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் விசேடமான சந்தர்ப்பங்களில் பயங்கரவாத செயற்பாடுகள் நடைபெற்றிருக்குதுன்ற சூழலில் அல்லது நடைபெறலாம் என்ற ஊகத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி ஊரடங்கு சட்டத்தை வந்து அமுலாக்குறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. மூன்றாவது பார்த்தீங்களன்னு சொல்லி என்றால் அதே குறிக்கப்பட்ட பிரிவுகளில் வந்து ஜனாதிபதி வந்து பயங்கரவாத செயற்பாடுகள் நடைபெறுவதற்கான இடங்கள் அல்லது நடைபெறுகின்ற இடங்கள் அல்லது நடைபெற்ற இடம்னு சொல்லி என்று நினைக்கிற இடங்கள்ட அணுகுதலை அல்லது அந்த இடத்துல வந்து நீங்கள் போய் செயற்பாடுகளை செய்கிறத வந்து தடை செய்கிறதுக்கான அல்லது மட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆக முக்கியமாக வந்து பிரிவு 90ல் பார்த்தீங்களன்னு சொல்லி என்று சொன்னால் ஜனாதிபதி விரும்பினால் காலத்துக்கு காலம் பயங்கரவாத செயற்பாடுகளை வந்து தடுக்கிற விதத்தில் சில ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கு விதிகளை வந்து கொண்டு வரலாம் என்று சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒழுங்கு விதிகள் வந்து பாராளுமன்றத்தால் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும், அது வந்து 30 நாட்களுக்கு உள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்குது. சுதந்திரம் தொடர்பாக குரல் கொடுக்கிறவர்களுக்கு எதிராகத்தான் இந்த ஜனாதிபதியினுடைய நிறைவேற்ற அதிகாரங்கள் வந்து பாவிக்கப்பட்டிருக்கு. கட்டாயமாக மாற்றியமைக்கணும் இந்த பிரிவுகள் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கடந்த கால அனுபவம்ன்றது வந்து மிகவும் கசப்பானது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உள்ளால் ஸோ ஒரு தற்காலிகமான சட்டமே இவ்வளோ காலத்துக்கு ஒரு 3 தசாப்தங்களுக்கு மேலே உரிமை சார்ந்து வருகின்ற அல்லது தங்களுடைய சுய சுதந்திரம் சார்ந்து கையாளுகின்ற பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அதே நேரத்தில் சிறுபான்மையினர்கள் என்று பார்த்தீங்களாண்டா குறிப்பாக தமிழ் பேசுகிற மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கிறாக்கள் அதே நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பிறகு வந்து முஸ்லீம் சமூகத்தினர்னு சொல்லி என்று பார்த்து வகுப்பு வகுப்பினராக வந்து அவர்களுடைய உரிமை தொடர்பான போராட்டத்தை வந்து கேள்விக்குட்படுத்துறதுக்கும் தங்களுடைய நியாயமான குரல்களை வந்து அரசினுடைய செயற்பாடுகளுக்கு அல்லது அரசினுடைய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்கள்லேயும் சரி இந்த பயங்கரவாத சட்டத்தை பாவிச்சு தான் பெரும்பான்மையான செயற்பாட்டாளர்கள் அல்லது உரிமை குரல் கொடுத்தாக்கள் வந்து தண்டிக்கப்படுறதுக்கு அல்லது குரல் அடக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த சட்டங்களுடைய இந்த முன்வைக்கப்பட்டிருக்கிற உத்தேச பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தில் இருக்கிற இந்த பிரிவுகள் வந்து கட்டாயமாக
நிறைவேற்று அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தினுடைய தன்மையினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டிய ஒரு நியாயத்தை சொல்லியிருக்குதுன்னா எங்களுடைய கற்றுக்கொண்ட பாடங்களும் எங்களுடைய அனுபவங்களும்.